குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியை சேர்ந்த முகமது ஷெரீஃபின் உடலுக்கு குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அஞ்சலி செலுத்தியதையடுத்து இஸ்லாமிய மத வழக்கப்படி உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் உத்தரவேல் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். உத்தரவேல், விவரங்கள். வணக்கம். குவைத் நாட்டில் மங்காப் பகுதியில் கட்டிடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் மொத்தம் 43 பேர் உயிரிழந்த நிலையில் அதில் தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேரும் தீ விபத்தில் இறந்து வென்றனர். இந்நிலையில் தமிழக அரசு உடனடியாக உயிரிழந்த 7 பேரின் உடலை நேற்று தனி விமானம் மூலம் கொச்சி விமான நிலையத்தில் கொண்டுவரப்பட்டு அங்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. அதில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் அயலக வெளிநாடுவாழ் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் மலைவரை அமைத்து அஞ்சலி செலுத்திய பிறகு ஏழு பேர் உடலுக்கும் தனி ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டு அங்கிருந்து நள்ளிரவில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு முகமது ஷரீப் உடல் கொண்டு வரப்பட்டது. இந்த உடலை செஞ்சி வருவா வட்டாட்சியர் ஏழுமலை மற்றும் வருவாய்த்துறையினர் முகமது ஷரீப் உடலை அவர் குடும்ப உறவினரும் கொடுத்தனர். இதனையடுத்து இன்று அதிகாலை 5:30 மணியளவில் அவருடைய மத வழக்கப்படி தேசூர்பாட்டையில் உள்ள பத்தா பள்ளிவாசல் தொழுகை நடத்திய பிறகு அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி உத்தரவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.